Hi everyone, welcome back to Siren Recipe. இன்றைக்கு நான் இட்லி செய்கிறமாய் காட்ட போகிறேன். எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். எந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இட்லிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிக்கு தேவையானங்க அதை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் இட்லி அரிசியை ஊற வைக்கிறேன்னு இட்லி அரிசியும் உளுந்தையும் உளுந்தோடு சேர்த்து வெந்தயத்தையும் 5 hours ஊற வச்சு எடுக்க போகிறேன். இது வந்து உளுந்தும் வெந்தயத்தையும் ஒன்றாக சேர்த்து ஊற வச்சுக்கிறேன். இப்போ 5 hours பிறகு உளுந்தையும் வெந்தயத்தையும் நல்ல மை போல் அரைச்செடுத்துக்கிறேன். அதுக்கு பிறகு அரிசியையும் அவல், இது வெள்ளை அவல், இது 20 minutes தண்ணியில் ஊற வச்சு அடைச்சி கொண்டிருக்கிற அரிசியில் போட்டு நல்லா மை போல் அடைச்சி எடுக்கிறேன். இடைக்கடை பார்த்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா அரைச்சி எடுக்கணும். ஒரே தடவில் தண்ணியெல்லாம் போடக்கூடாது, பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். தண்ணி நல்லா ஸ்மூத்தான ஒரு பேட்டராக அடித்து எடுக்கணும். அரிசி பேட்டரும் ரெடி. இப்போ நான் அரைச்சி வச்ச உளுந்து மாவோட இந்த அரிசி மாவை கலக்குறேன். இப்போ இது நான் முந்தினாண்டு இரவு இதை ரெடி பண்ணுறேன். அடுத்த நாள் என்ட லஞ்சுக்கு ரெடி பண்ணுறதுக்கு இதோட எங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற உப்பையும் ஆட் பண்ணி ரூம் டெம்பரேச்சர் 8 to 15 minutes ஃபர்மாவை வச்சு அடுத்த நாள் லஞ்சுக்கு நான் யூஸ் பண்ணினேன். இது 8 hours வச்சாலே காணும், பட் நான் லஞ்சுக்கு இதை யூஸ் பண்ணுறதா 15 hours வச்சு எடுத்தேன். ஸோ ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டாக இருந்துச்சு இட்லி. 8 hours வச்சாலே ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டாக வரும். இந்த இன்க்ரீடியன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். க்ரீன் கொரியாண்டா சட்னி செய்கிறேன். அதுக்கு ரோஸ்டட் சன்னா டால், கொரியாண்டா 1 handful, ஜிஞ்சர் 1/2 piece, லைம் சைஸ் டெமரின் அண்ட் கொக்கோனட், இது எல்லாத்தையும் போட்டு நான் கிரைண்டர் பண்ணி எடுக்கிறேன். அந்த எடுத்த சட்னிக்கு கடுகும் காஞ்ச மிளகாயும் தாளித்து இதோட ஆட் பண்ணுறேன். டேஸ்ட்டுக்கு ஏற்ற உப்பையும் சேர்க்குறேன். இப்போ அடுத்த நாள் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிற இட்லி மாவு நல்லா ஃபோமாகிக்குது. இப்போ இதை நான் மிக்ஸ் பண்ணாமைக்கு அந்த மேலாலே கரண்டியை போட்டு எடுத்து ஆயில் பூசி வச்ச இட்லி தட்டில் இந்த மாவை போட்டு ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன். நான் இது முந்தினாண்டே மிக்ஸ் பண்ண கையாலே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அதால் நான் திரும்ப ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணல, இல்லாட்டி அந்த சாஃப்ட்னஸும் ஃப்ளஃபியும் இல்லாமல் போகும். ஸோ அடுத்த நாள் நாங்கள் யூஸ் பண்ண போக்குள்ள கரண்டியால் ஒரே தடவையில் எடுத்து இட்லி பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினா சரி, உங்களுக்கு சரியான சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபி இட்லி கிடைக்கும். ஸோ நான் இதை ஸ்டீமரில் 8 to 10 minutes ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ இட்லி சட்டியில் நான் இந்த போட்ட மாவு வச்சுட்டேன். இப்போ இது 8 to 10 minutes ஸ்டீம் பண்ணி எடுக்கிறேன். 10 minutes கழிச்சு நான் லிட்டை திறந்து பார்க்குறேன். ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ இந்த இட்லி பிளேட் எடுத்து கொஞ்சம் கூல் டவுன் ஆக விட்டு இதை நான் ரிமூவ் பண்ணி அவுட் பாட்டில் வைக்கிறேன். இப்போ அடுத்த பேட்சை 1 by 1 ரெடி பண்ணுறேன்.
அடுத்த ரிமைனிங் பேட்டரை நான் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு அதை ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். நெக்ஸ்ட் டே நான் தோசை சுடுறதுக்கு, நெக்ஸ்ட் டே நான் எடுக்க போக்குள்ள தோசைக்கு நான் கொஞ்சமாக தண்ணி கலந்து அதை தோசை பதத்துக்கு ரெடி பண்ணி சுட்டெடுப்பேன். ஸோ சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபி இட்லி ரெடி. ஸோ இந்த இட்லியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நான் சாம்பார் அண்ட் மெது வடை, க்ரீன் கொரியண்டர், கோகோனட் சட்னி. ஸோ இதை ஃபேமிலியோடு இருந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணினோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபேமிலியோடு இருந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.